அணிக்குள் வரும்பொழுதே கேப்டன்சி வேண்டுமென கண்டிஷன் போட்டுவிட்டு ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி எடுத்துக்கொண்டார் ஹர்திக் பாண்டியா. இந்நிலையில் கேப்டன்சி மாற்ற விஷயங்கள் பற்றி இப்போது வரை எந்த ஒரு பேட்டியிலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ தனது கருத்தை வெளியிடாமல் இருந்த ரோஹித் சர்மா சமீபத்தில் கொல்கத்தா அணியுடனான போட்டிக்கு முன்பதாக இது பற்றிய பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாக பரவியது. ஆனால் பின்னர் இந்த வீடியோவை கொல்கத்தா அணி நிர்வாகமானது தங்களது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து டெலிட் செய்தது. அதாவது மும்பை அணியின் முன்னாள் கேப்டன் கே கே அணியின் துணை பேச்சாளர் அபிஷேக் நாயரிடம் பேசுவதாக சாதாரணமாக எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் ஏதோ பேசுகிறார்கள், சரி இந்த வீடியோவை போட்டு விடுவோம் என கே கே அணி பதிவு செய்ய ரோஹித் சர்மா இந்த விஷயத்தை பற்றி ஓபனாக பேசுவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதாவது அபிஷேக் நாயரிடம் பேசிய ரோஹித் சர்மா எல்லாமே ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது, அது அவர்களுடையது, எனவே அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஆனால் என்ன இருந்தாலும் அது என்னுடைய வீடு போன்றது, ஒரு கோவில் போல அதை நான் கட்டினேன், சரி எது எப்படியோ இதுதான் கடைசி முறை என ரோஹித் சர்மா பேசியதாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் ரோஹித் சர்மா மும்பையினை பற்றி தான் பேசினாரா அல்லது வேறு எதையும் பேசினாரா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் எப்போதுமே கிரிக்கெட் பற்றி யோசித்து ரஞ்சி டிராபி போட்டியெல்லாம் பார்க்க சென்று குறிப்பாக எப்படியாவது ஐசிசி கோப்பை வென்றுவிட மாட்டோம் என வெறியாக இருக்கும் ரோஹித் சர்மா மொத்தத்தில் கிரிக்கெட் பற்றிய யோசிக்கும் அவர் இப்போதும் கூட கிரிக்கெட் பற்றி தான் பேச வாய்ப்புகள் இருந்திருக்கும். எனவே இதுதான் எனது கடைசி என ரோஹித் சர்மா சொன்ன பட்சத்தில் அடுத்த ஆண்டு ஐபிஎல்லில் ரோஹித் சர்மா வேறு அணிக்கு செல்வார் என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. We'll be right back.